அவதூறு வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனை எதிரொலி. ராகுல் காந்தி எம்பி பதவி பறிப்பு, நாடாளுமன்ற செயலகம் அதிரடி நடவடிக்கை. சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டது தமிழக கவர்னருக்கு. புதிய பொறியியல் கல்லூரிகள் தொடங்குவதற்கான தடை நீக்கம், ஏஐசிடிஇ தலைவர் தகவல். உடல்நலக் குறைவால் நடிகர் அஜித்குமாரின் தந்தை மரணம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் இரங்கல். சென்னை மந்தவெளியில் உள்ள சாலைக்கு டிஎம் சவுந்தரராஜன் பெயர், டிஎம் சவுந்தரராஜனின் 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பிளஸ் டூ தேர்வு எழுதாத 48,000 மாணவர்களை துணைத் தேர்வு எழுத வைக்க நடவடிக்கை, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். ஒரே ஆண்டில் ₹13,000 கோடி பயிர்க்கடன், இலக்கை தாண்டிய தமிழக கூட்டுறவுத்துறை சாதனை. செயற்கை சுனாமியை உருவாக்கும் புதிய அணு ஆயுதத்தை பரிசோதித்த வடகொரியா, கொரிய தீபகற்பத்தில் பதற்றம். சிரியாவில் அமெரிக்க இராணுவ தளம் மீது ட்ரோன் தாக்குதல், வான்வழி தாக்குதல் மூலம் அமெரிக்கா பதிலடி. 16வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி வருகிற செப்டம்பர் மாதத்தில் பாகிஸ்தானில் நடத்த திட்டம், இந்திய பாகிஸ்தான் மோதும் ஆட்டங்களை பொதுவான இடத்தில் நடத்த முடிவு.